ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தம்ப்நெயில் வந்து பார்த்துட்டே வந்து உள்ளே வந்திருப்பீங்க. அதாவது அப்பு கடை பிரியாணி ஓனர் சொன்ன அட்வைஸ்னு சொல்லி தம்ப்நெயில் நான் வச்சுருப்பேன். ஸோ அது என்ன காரணம்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்படி உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து அப்பு கடை ஓனர் பிரியாணி ஓனர் வந்து ஒரு வைரலாச்சு ஒரு வீடியோ வந்து. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் வந்து அவங்க என்ன சொன்ன வராங்க நான் வந்து சொல்ல வரல. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு சேனலுக்கு அவங்க இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க, எதனால் வந்து கடை மூடப்பட்டதற்கான வந்து காரணம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க லோனை பற்றி. ஸோ அது பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்குமான ஒரு அட்வைஸ் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் லோனுக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி அதில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க, புரிகிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். நீ புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க, லோனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு பேங்க்கில் வந்து எப்படி லோன் வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அதாவது உங்களுடைய சிபில் ஸ்கோரை வந்து மெயின்டைன் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா அவங்க சொல்லாமல் சொன்னாங்க, நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலை வந்து எடுக்கிறீங்க, அவரும் பார்த்தீங்கன்னா அவர் மொபைல் எடுத்திருக்காரு, ஸ்விஃப்ட் கார் வந்து எடுத்திருக்காரு, ஆடி கார் வந்து எடுத்திருக்காரு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு காரு ஒரு ஃபோனு. அவர் கையில் இருக்கிற ஃபோனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோனே 1.5 லட்சம் ரூபா, ஒரு ஆடி காரு. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 5th ஆனால் வந்து எவ்வளோ இஎம்ஐ கட்டுவாங்கன்னு சொல்லி ஆங்கர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, மந்த்லி 1 லேக் மட்டும் இஎம்ஐ வந்து கட்டுறாங்க. அதே மாதிரி அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டுறாங்க, அதை வந்து அவங்க சொல்லலை. இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்து கன்சியூமர் லோன் வாங்கினது பார்த்தீங்கன்னா இதுக்கே மந்த்லி இஎம்ஐயை 1 லேக் வந்து கட்டுறாங்க. ஸோ இப்படி கட்டுறதுனால தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா லோனே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய லோன் வந்து கிடச்சதுனால தான் அவர் பார்த்திங்கன்னா அந்த லோன்லாம் வந்து எடுத்து, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லோனை வச்சு மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு கடையாக வந்து டெவலப் பண்ணது தான் இவ்வளோ பெரிய அந்த அப்பு கடை ஓனருங்கிறத பெரிய வந்து டெவலப் பண்ணது தான். ஸோ ஒரு லோனில் வந்து கிடச்சது தான். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு மொபைல் வந்து எடுக்கிறீங்க, ஒரு மொபைல் எடுத்து இஎம்ஐயில் வந்து எடுக்கிறீங்க. ஸோ இஎம்ஐலே வந்து எடுங்க, நீங்கள் நெட் கேஷ் கூட எடுக்கணும் வந்து அவசியம் இல்லை, நீங்கள் இஎம்ஐலே வந்து எடுக்கலாம். ஒரு 50 ரூபாய்க்கு மொபைல் வந்து எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு பொருட்கள் எதை தவிர்த்து பார்த்திங்கன்னா மொபைல் தவிர நிறைய ப்ராடக்ட் இருக்குது கன்சியூமர் லோனில். அதே மாதிரிங்கன்னா ஆன்லைனில் லோன் எடுக்கலாம், நிறைய வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் லோன் இருக்குது, ப்ளஸ் அடுத்து பர்சனல் லோன் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் லோன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய லோன்ஸ் வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செக் பவுன்ஸ் ஆகாமல் வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ லட்சம்னாலுமே லோன் எடுப்பதற்கான தயாரான ஒரு ஆள் தான் நான் வந்து சொல்லுவேன். பேங்கே வந்து உங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க, உங்கள் லோன் ட்ராக்கை வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியை. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு எந்த ஒரு லோனுமே வந்து கிடைக்கும். பிஸ்னஸ் லோனு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 லேக்ஸ், 50 லேக்ஸு, 1 கோடி வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு அந்த பேங்கே வந்து அப்ரோச் பண்ணும். உங்களுக்கு லோன் வேணுமா வாங்குறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை பொறுத்து. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் ட்ராக்கை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும், உங்களுடைய பேங்க் ஹிஸ்ட்ரியை வந்து இப்படி பண்ணிங்கனாலே நீங்கள் எந்த விதமான லோனுமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும் எளிமையான முறையில். ஸோ அதனால் வந்து யாருமே பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா உங்களுக்கு லோன் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கரெக்டாக இஎம்ஐலாம் வந்து பே பண்ணிங்கன்னா செக் பவுன்ஸ் ஆகாமல் வந்து நீங்கள் பே பண்ணிடுங்க. அப்படி பே பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு லோனில் வந்து எந்த ஒரு தடையுமே வந்து இருக்காது, ஈஸியாக வந்து லோன் வந்து கிடச்சிரும். ஸோ எந்த ஒரு ரெக்கமெண்ட் வந்து தேவைப்படாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இவர் சொன்ன அந்த அட்வைஸை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.